அன்புமிக்க மாணவர்களே, இனி இலக்கண பகுதிக்கு வருவோம். இன்றைக்கு பெயரெச்சத்தை பற்றி சிறிது பார்ப்போம். பெயரெச்சம் பின்வரும் தொடர்களை கவனியுங்கள். என் தம்பி வகுப்பில் படிக்கிறான். தோட்டத்தில் என் தங்கை விளையாடினாள். சந்தையில் அழகன் காய்கறிகளை வாங்குவான். படிக்கிறான், விளையாடினால் வாங்குவான். படிக்கிறான், விளையாடினால் வாங்குவான். இவற்றை வினைமுற்று என்று சொல்லுவோம். வினைமுற்று பால் திணை இடம் காலம் காட்டும். படிக்கிறான் இவ்வினை சொல்லில் பால் ஆண்பால் திணை உயர்திணை இடம் படர்க்கே காலம் நிகழ்காலம். விளையாடினால் இந்த வினை சொல்லில் பால் பெண்பால் திணை உயர்திணை இடம் படர்க்கை காலம் இறந்த காலம். வாங்குவாள் இந்த வினை சொல்லில் பால் ஆண்பால் திணை உயர்திணை இடம் படர்க்கை காலம் எதிர்காலம். இனி பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். வகுப்பில் படிக்கிற பையன் என் தம்பி. தோட்டத்தில் விளையாடிய பெண் என் தங்கை. சந்தையில் காய்கறிகளை வாங்கும் பையன் என் தோழன். படிக்கிற விளையாடிய வாங்கும் இவற்றை எச்சம் என்று சொல்லுவோம். படிக்கிற பையன் விளையாடிய பெண் வாங்கும் பையன் பையன் பெண் இவை பெயர் சொற்கள் நவுன்ஸ். படிக்கிற விளையாடிய வாங்கும் ஆகிய எச்சங்களுக்கு பின் பெயர் சொற்கள் இடம்பெறுகின்றன. பெயரை கொண்டு முடிகின்ற எச்சத்தை பெயரெச்சம் என்று அழைக்கிறோம். படிக்கிற விளையாடிய வாங்கும் இவை பெயரெச்சம் என்று சொல்லுவோம். பெயரெச்சம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களில் வருகின்றது. இந்த தொடரை கவனியுங்கள். பையன் படிக்கிறான் படிக்கிறான் என்பது வினைமுற்று நிகழ்காலத்தில் உள்ளது. படிக்கிற பையன் படிக்கிற என்பது நிகழ்கால பெயரெச்சம். பெண் விளையாடினால் விளையாடினால் என்பது வினைமுற்று இறந்த காலத்தில் உள்ளது. விளையாடிய பெண் விளையாடிய இது இறந்த கால பெயரெச்சம். பையன் வாங்குவான் வாங்குவான் என்பது வினைமுற்று இது எதிர்காலத்தில் வந்துள்ளது. வாங்கும் பையன் வாங்கும் என்பது எதிர்கால பெயரெச்சம். எழுதுகிற மாணவன் எழுதுகிற நிகழ்கால பெயரெச்சம். வினைமுற்று நிகழ்காலத்தில் வந்தால் பெயரெச்சம் நிகழ்காலத்தில் வர வேண்டும். வினைமுற்று இறந்த காலத்தில் வந்தால் பெயரெச்சம்
இறந்த காலத்தில் வர வேண்டும். சிறுமி குடிப்பார், குடிக்கும் சிறுமி. குடிக்கும் என்பது எதிர்கால பெயரெச்சம். வினைமுற்று எதிர்காலத்தில் வந்தால் பெயரெச்சம் எதிர்காலத்தில் வர வேண்டும். பின்வரும் வினைகளின் பெயரெச்ச வடிவத்தை மூன்று காலங்களில் காண்க. வினை படி, நிகழ்கால பெயரெச்சம் படிக்கிற, இறந்த கால பெயரெச்சம் படித்த, எதிர்கால பெயரெச்சம் படிக்கும். சிரி, சிரிக்கிற, சிரித்த, சிரிக்கும். ஓடு, ஓடுகிற, ஓடிய, ஓடும். சாப்பிடு, சாப்பிடுகிற, சாப்பிட்ட, சாப்பிடும். ஏறு, ஏறுகிற, ஏறிய, ஏறும். இனி இந்த இரண்டு சொற்றொடர்களை கவனியுங்கள். வகுப்பில் பையன் படிக்கிறான், பையன் என் தம்பி. இந்த இரண்டு சொற்றொடர்களை பெயரெச்சத்தை கொண்டு ஒரே சொற்றொடராக இணைக்க முடியும். வகுப்பில் படிக்கிற பையன் என் தம்பி. படிக்கிற என்பது நிகழ்கால பெயரெச்சம். தோட்டத்தில் பெண் விளையாடினாள், பெண் என் தங்கை. இந்த சொற்றொடர்களை பெயரெச்சத்தை கொண்டு இணைப்போம். தோட்டத்தில் விளையாடிய பெண் என் தங்கை. விளையாடிய என்பது இறந்த கால பெயரெச்சம். சந்தையில் பையன் காய்கறிகளை வாங்குவான், பையன் என் தோழன். இந்த இரண்டு சொற்றொடர்களை பெயரெச்சத்தை கொண்டு இணைப்போம். சந்தையில் காய்கறிகளை வாங்கும் பையன் என் தோழன். வாங்கும் என்பது எதிர்கால பெயரெச்சம். இனி வருவது ஒரு பயிற்சி. பின்வரும் இரண்டு சொற்றொடர்களை பெயரெச்சத்தை கொண்டு ஒரே சொற்றொடராக இணைக்கவும். மாணவி வகுப்பில் உட்காருகிறார், மாணவி என் தோழி. விடை, வகுப்பில் உட்காருகிற மாணவி என் தோழி. அம்மையார் சமையல் செய்தார், அம்மையார் என் அத்தை. விடை, சமையல் செய்த அம்மையார் என் அத்தை. ஆசிரியர் மேடையில் பேசுவார், ஆசிரியர் வேலனின் அப்பா. விடை, மேடையில் பேசும் ஆசிரியர் வேலனின் அப்பா. கிழவர் கடலில் நீந்தினார், கிழவர் என் தாத்தா. விடை, கடலில் நீந்திய கிழவர் என் தாத்தா. தாத்தா அறிவுரைகளை கொடுப்பார், பிள்ளைகள் அறிவுரைகளை கேட்பார்கள். விடை, தாத்தா கொடுக்கும் அறிவுரைகளை பிள்ளைகள் கேட்பார்கள்.